பவானி அம்பிகையின் படத்தை பூஜை அறையில் வைத்து முதல் நாள் அம்பிகையின் நெற்றியிலும் வலது திருவடியிலும் சந்தனம் குங்குமப்பொட்டு வைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமஸ்கிருத ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பழமோ அல்லது சுத்த அன்னமோ நிவேதனம் செய்ய வேண்டும். சமஸ்கிருத மொழி தெரியாதவர்கள் தமிழ் ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொட்டு வீதம் பிரதட்சிணமாக, அதாவது இடமிருந்து பலமாக படத்தை சுற்றி வைத்துக் கொண்டு வர வேண்டும். அம்பிகையின் இடது திருவடியில் நிறைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சோக பாராயணத்துடன் நிவேதனமும் செய்ய வேண்டும். இந்த பூஜையை யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்தான் செய்ய வேண்டும். ஒரு பிரதட்சிணம் பூர்த்தி அடைவதற்குள் திருமணம் கூடி வரும். திருமணம் கைகூட பெரியவா வழங்கிய சோகம். சரண்யே வரண்யே சுகாரண்யமூர்த்தே ஹிரண்யோதராத்தே ரகண்யே சுபுண்யே பவாரண்ய பீதேச மாம்பாகி பத்ரே நமஸ்தே 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 பவானி. இந்த சோகத்தின் தமிழ் வடிவம்: தஞ்சம் அளிப்பவள் நீ, தரத்தில் உயர்ந்தவள் நீ, தையதன் உருவமுதாய் இலகுறும் அம்பிகை நீ, நம் சிவனோடு அறியும் நான்முகனும் அளவில் நாட்டறியா இசையோய் புனித மிகுந்தவளே, அஞ்சினன் அஞ்சினன் யான் அடற்பிறவித்துயர் கண்டு அபயம் அளித்திடுவாய் அன்னை சுமங்கலியே, செஞ்சரணாம்புயமே சேர்ந்து பணிந்திருகிச் சென்னி வணங்கினன் யான் பவானி எனும் சுடரே. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ய விரைவில் மங்கள ஒலி நிச்சயமாக ஒலிக்கும். திருமணம் கைகூடும்.